Hi, hello viewers. Welcome to Dawat Kitchen. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு லஞ்ச் மெனு ஒன்று பார்க்கலாம். அதாவது ஜாஃப்ரான் ரைஸும் சிக்கன் கிரேவியும் பார்க்க போறோம். முதல்ல சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயத்துக்கு தகுந்த உப்பும் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கு இந்த கிரேவிக்கு 3 தக்காளி சேர்த்துங்க. ரெண்டு பச்சை மிளகா, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு நான் 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன், கோழி கறி. அது சுத்தமாக மஞ்சள் போட்டு கழுவி இதை சேர்த்துக்கலாம். தண்ணி அந்த கோழி கறியோட தண்ணி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துங்க, தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இதுக்கு எந்த மசாலா கரம் மசாலாலாம் தேவையில்லை. இது சிம்பிளாக இந்த மசாலாவே இதுக்கு போதும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ நம்ம சாஃப்ரான் ரைஸ் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி, நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணியும் 1 கிளாஸ் அளவு பாலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு குங்குமப்பூ நல்லா ஊற வச்சு பாலில் ஊற வச்சு கலந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கும் வெங்காயம் தக்காளி எந்த மசாலா பொருளும் தேவையில்லை. இந்த பாலும் இந்த குங்குமம் உப்பும் சேர்ந்து அந்த அரிசிய நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப கொதிச்சு வந்துருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோழி கறியும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகு தூளும் இதில் சேர்த்துக்கலாம். மைல்டான அந்த ஜாஃப்ரான் ரைஸ்க்கு இந்த கோழி கறி கிரேவி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பில கொத்தமல்லி போட்டுங்க, நல்லா கலந்து விட்டுங்க. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுத்த உடனே நம்ம தம்மு கூட்டலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் சாஃப்ரான் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் வெக்கேஷனுக்கு துபாய்க்கு போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாஃப்ரான் ரைஸும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டுருக்கேன். அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை ஒரு புது வீடியோல நான் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.